வணக்கம். அனுபவ தர்ஷன் சுபிக்ஷ சந்தனை என்ற தலைப்பில் நான் இப்பொழுது பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, ஐயா, ஐ ஆம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன், நான் இந்த பேர் வாங்கிட்டேன், இந்த புகழ பெற்றுட்டேன், வீடு வாசல் எல்லாம் வாங்கிட்டேன் என்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி என்பதா? வெற்றி என்பதை பற்றி தங்களின் கருத்து சொல்லுங்க ஐயா. என்னை பொறுத்தமட்டில் வெற்றி தோல்வி என்கிற இரண்டு வார்த்தைகளுமே முற்றுத்தராத வார்த்தைகள் தான். எல்லாம் கடந்து போகும் என்பதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது வெற்றி தோல்வியை எப்படி நிறுத்தி அடையாளம் காண முடியும்? ஒரு செயலை தொடர்ந்து சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெற்றி என்னும் முற்றுப்புள்ளி வார்த்தையாக்க நான் எப்போதுமே விரும்பியதில்லை. பிரசுரம் பப்ளிகேஷன் என்ற வார்த்தையை நான் அறியாத ஒரு பருவத்தில் ஏராளமாக கவிதைகளை வந்து எழுதி குவித்தேன். என்னுடைய சக நண்பர்களிடம் அவற்றை வாசித்து காண்பித்து நெஞ்சம் பூரிப்பேன், பெருமிதம் அடைவேன். அதன் பின் 40 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய எழுத்து பயணம், படைப்பிலக்கியம், வரலாறு, அரசியல், நாடகம், ஆன்மீகம், அறிவியல், பொது அறிவு, சித்தறிகள் என என்னுடைய எழுத்து தொடாத துறையே இல்லை. ஏறத்தாழ என்னுடைய 350 நூல்களை 40க்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பவர்கள் வெளியிட்டுள்ளனர். ஏறத்தாழ 13 பேர்கள் என்னுடைய சிறுகதைகளையும் நாவல்களையும் ஆய்வு செய்து பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டமும் எம்சில் பட்டமும் பெற்றுள்ளனர். ரன் தொலைக்காட்சியில் மகாபாரதம் மகாத்தொடரும், இலை தொலைக்காட்சியில் தமிழ் கடவுள் முருகன் மகாத்தொடரும் எனது கதையாக்கப் பணியில் வந்திருக்கின்றன. தமிழக அரசு 2015-16க்கான தமிழ்ச் சமல் விருதளித்து எனக்கு கௌரவித்தது. இலக்கிய சிந்தனை பரிசு, விகடன் பரிசு, சாதி இதயம் பேசுகிறது, தாய் சிறுகதை போட்டி பரிசுகள் உட்பட பல பரிசுகளை நான் பெற்றிருக்கிறேன். 80களில் வெளிவந்த குறிப்பிடத்தக்க சிறந்த நாவலாக என்னுடைய சமுத்திரகுமார்கள் என்னும் நாவல் பாராட்டப்பட்டது. தனுஷ்கோடியிலிருந்து கன்னிராஜபுரம் வரையிலான கடற்கரை பகுதியில் உள்ள சங்குகுடி தொழிலாளர்களின் 100 ஆண்டு வாழ்க்கையை பற்றி தமிழில் முதன் முதலாக கல ஆய்வு செய்து எழுதப்பட்ட என்னுடைய நாவல் அது. தமிழ்நாட்டிலும் இதோ ஒரு தகழ் என்று உங்களை பாராட்டுவார்கள் பாருங்கள் என்று அந்த நாவலை வெளியிட்ட அண்ணம் பதிப்பாசிரியர் மறைந்த கவிஞர் மீரா அவர்கள் வந்து கவிப்புறையில பாராட்டியதும் நீட்டிக்கப்பட்டது. 16 கால் பாய்ச்சலில் என்னுடைய எழுத்து குதிரைகள் வந்து நான் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு எனக்கு 8 வழிச்சாலை அமைத்துக் கொடுத்து நான் எட்ட முடியாத உயரங்களை பாசப்பிணைப்போடு உருவாக்கி தந்தவர் நான் நக்கீரன் கோபால் அவர்கள். அவர்களது பத்திரிகைகளில் வந்து ஏராளமான தொடர்களை எழுதி வைத்து என்னை அழகு பார்த்ததுடன் என்னுடைய சுமார் 100 நூல்களுக்கு மேல அவரது பதிப்புகள் வெளியிட்டது. என்னுடைய சித்தரியல் நூல்களுக்கு கிடைத்த அபிரமதமான வரவேற்பை கண்டு மகிழ்ந்து 18 சித்த நூல்களை தனித்தனியாக எழுத வைத்து 2016 ஒரே நேரத்தில் 18 நூல்களையும் வெளிக்கொணர்ந்த பெருமை நான் நக்கீரன் கோபால் அவர்களை சாரும். அவருடைய ஓம் சரவணபவ மாதையில் நான் தொடர்களை எழுதி வந்தபோது இளவரச இணைப்பாக சுமார் 300 பக்க அளவில் நான் எழுதிய மகாபாரத நூலை அவர் வெளியிட்டார். கிட்டத்தட்ட 100,000 மகாபாரத நூல்கள் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டச் செய்து அந்த இதிகாசத்திற்கும் எனக்கும் பெருமை தேடி தந்த அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களையே சாரும். இவற்றையெல்லாம் நீங்கள் கூறுவதைப் போல என்னுடைய எழுத்துலக வெற்றி என்று கூறினால் நான் நிறைவுடமாக மனநிறைவோடு இருக்க வேண்டும் அல்லவா? வெற்றி என்ற சொல் நிறைவு என்ற பொருளை ஒரு மனிதனுக்கு தர வேண்டும். ஆனால் இந்த சாதனைகள் என்னுள் கூறிய அளவு கூட மனநிறைவை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. எழுதி அழிக்கப்பட்ட பள்ளிக்கூட கரும்பலையாக நான் இருப்பது போல இன்றும் நான் வெறுமையாகவே உணர்கிறேன். நாளைய மனிதருக்காக எழுதுவதற்கு என்னுள் தீராத பசி மட்டுமே இருப்பதாக ஒரு தேடலை உணர்கிறேன். 40 ஆண்டுகளாக உங்களுடைய அனுபவங்களை சுவீகரித்து அமைத்த உணவை உங்களுக்கே படைத்து விட்டேன். புதிய அனுபவங்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஞான திருவோடு ஏந்தி பவதி பிச்சாந்தேகி என்று இன்றும் உங்களிடையே ஆசகம் பெறும் நிலையில்தான் நான் இருக்கிறேன். எனது இந்த எழுத்து பயணத்தில் வெற்றி எங்கே, தோல்வி எங்கே, உங்களிடம் பெற்ற அனுபவத்தை செய்ய உண்ட நான் வெற்றி என்ற கொம்பில் ஏறி எப்படி உங்களின் எஜமானாக முடியும்? எனவே என்னுடைய 40 ஆண்டுகால எழுத்து பயணத்தின் புகழும் பொருளும் வெற்றி என்ற மமதை சொல்லுக்குள் அடங்காது என்றே சொல்வேன். என்னுடைய உழைப்பு என்று கூட அதற்கு கிரீடம் சூட்ட நான் விரும்பவில்லை. இழைப்பு என்பதே சரியாகும். ஏற வாழும் வாழ்க்கை எது என்று சொல்வதற்கான பிழைப்பு என்னுடையது, அவ்வளவுதான். எவ்வளவோ விருதுகள், பரிசுகள், அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள். எனினும் வெற்றிக்கு பிழைப்பு என மிகவும் தன்னடக்கமான பதிலாக கூறியுள்ளீர்கள் ஐயா. நீங்கள் நினைப்பது போலவே உங்களின் பணி தொடர எங்கள் அன்பு நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.